ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டிசிஎஸ் என்கியூடியா இருக்கட்டும், டிசிஎஸ் நிஞ்சாவா இருக்கட்டும், அதுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது, என்னெல்லாம் வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும், ஸோ அவங்க டெஸ்ட் வச்சாங்கன்னா வந்துட்டு அதுல என்ன மாதிரி குவஸ்டின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ சிம்பிளா இதை சொல்லணும்னா வந்துட்டு ரோட் மேப் டு டிசிஎஸ் என்கியூடியா டிசிஎஸ் நிஞ்சா அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, என்னெல்லாம் வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், அவங்களோட பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது, எத்தனை கொஸ்டின்ஸ் அவங்க கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம வந்து டிசிஎஸ் நிஞ்சாக்கு வந்து ட்ரைனிங் வந்துட்டு நான் ஆஃபர் பண்றேன். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியணும்னா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் டெலிகிராம் சேனல் லிங்க் நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதுல வந்துட்டு என்ன பிங்க் பண்ணி வந்துட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம சப்போஸ் உங்களுக்கு ட்ரைனிங் வேணா, எனக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து எனக்கு வேணும், ஸோ மாடல் கொஸ்டின்ஸ் இருந்தா வந்து நானே படிச்சிருவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வந்துட்டு அதுக்கும் வந்துட்டு நோட்ஸ் இருக்கு. ஸோ லாஸ்ட் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 6 ஸ்லாட்ஸோட கொஸ்டின்ஸ் என்கிட்ட இருக்கு. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நான் PDF கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ உங்களுக்கு நோட்ஸ் தேவையானவங்க கூட வந்து எனக்கு வந்துட்டு இதுல பிங்க் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் பத்தி தான் வந்து நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அண்ட் நீங்க ஒன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா வந்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் நீங்க சேனலுக்கு மெம்பரா ஜாயின் பண்ணணும் நினைச்சீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் கிட்ட இருக்க ஜாயின் பட்டன் நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க மெம்பரா ஜாயின் பண்ணிடலாம். ஸோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிசிஎஸ் என்கியூடிக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வந்து டிசிஎஸ் லேர்னிங் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு, அதுல போயிட்டு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். டிசிஎஸ் நிஞ்சா ஹயரிங் வந்து இன்னும் ஓப்பன்ல தான் இருக்கு, அதோட லாஸ்ட் டேட் நீங்க பாத்தீங்கன்னா வந்து August 15 கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பேட்ச் அதுக்கு எலிஜிபிள் நீங்க பாத்தீங்கன்னா வந்து 2022 பேட்ச் தான் வந்துட்டு அதுக்கு எலிஜிபிள். மற்ற பேட்சஸ் வந்துட்டு நீங்க இருந்தீங்கன்னா வந்து டிசிஎஸ் என்கியூடிக்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்துட்டு உங்களுக்கு போட்டுருப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நான் இப்ப பிரசன்டேஷன் காட்டுறப்பையும் வந்து நான் உங்களுக்கு அந்த வீடியோவும் காட்டுறேன். அதே மாதிரி நம்ம எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் உங்ககிட்ட அதெல்லாம் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து டிசிஎஸ் என்கியூடி ஆர் டிசிஎஸ் நிஞ்சாக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வந்து டிசிஎஸ் நிஞ்சாக்கு வந்து எப்படி அப்ளை பண்றேன்னு நான் சொல்றேன். ஸோ டிசிஎஸ் நிஞ்சா ஹயரிங் 2022 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்துட்டு உங்களுக்கு போட்டிருப்பேன். அதுல வந்துட்டு என்கியூடினா என்ன, டிசிஎஸ் நிஞ்சானா என்ன, ரெண்டுத்துக்கோட டிஃபரன்ஸ் நான் சொல்லிட்டு, ஸோ அதுல வந்துட்டு நம்ம எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு, அது வந்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல்ல போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க அப்ளை ஃபார் டிரைவ்லாம் தரணும். அதை பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா வந்துட்டு இன்னொரு வீடியோ நான் போட்டிருப்பேன். ஸோ டிசிஎஸ் நிஞ்சா ஹயரிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து வந்துட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது வந்துட்டு டிசிஎஸ் நிஞ்சாக்கு வந்துட்டு நம்மளுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லி, இது வந்துட்டு ஒன்லி பேட்ச் 2022 மட்டும் தான் வந்துட்டு அப்ளை பண்ண முடியும். மற்ற பேட்சா வந்து நீங்க இருந்தீங்கன்னா வந்து டிசிஎஸ் என்கியூடிக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ டிசிஎஸ் அயான் ஹப் இல்ல டிசிஎஸ் லேர்னிங் ஹப் அப்படின்னு நீங்க கூகுளில் போட்டிங்கனாலே வந்து ஃபர்ஸ்ட் வர வெப்சைட் உங்களுக்கு இதாக தான் இருக்கும். ஸோ இதுல வந்துட்டு நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ டிசிஎஸ் அயான் டிஜிட்டல் லேர்னிங் ஹப்னு இதை சொல்லுவாங்க இந்த வெப்சைட் பேரு. ஸோ இதுல அப்படியே நீங்க கீழே வந்தீங்கன்னா வந்து ஸோ பாப்புலர் பெய்ட் கோர்சஸ் உங்களுக்கு இருக்கு பாத்தீங்களா. ஸோ என்கியூடியா இருக்கட்டும், சப்ஜெக்ட் என்கியூடி, ஐடி ப்ரோக்ராமிங்காக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய கோர்சஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்க வந்துட்டு என்கியூடிக்கு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்கியூடியில் ஒரு ஸ்கோர் கிடைக்கும். அந்த ஸ்கோர் வச்சு நீங்க டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை டிசிஎஸ் கீழே வர நிறைய கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லை இந்த டிசிஎஸ் என்கியூடி ஸ்கோர் கன்சிடர் பண்ணுற எந்த கம்பெனிஸ்க்குனாலும் வந்து நீங்க அந்த ஸ்கோர் வச்சு வந்துட்டு நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்துட்டு டிசிஎஸ் என்கியூடி. டிசிஎஸ் நிஞ்சானா நீங்க பாத்தீங்கன்னா ஒன்லி டிசிஎஸ்க்கு மட்டும் தான் வந்துட்டு நீங்க அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணணும், நான் வந்துட்டு டெஸ்ட் எழுதணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா வந்துட்டு இந்த டிசிஎஸ் என்கியூடி அண்ட் சப்ஜெக்ட் என்கியூடி, ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணி இந்த ரெண்டு டெஸ்ட் நீங்க எடுத்தா மட்டும் தான் வந்துட்டு உங்களுக்கு என்கியூடி ஸ்கோர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஸ்கோர் வச்சு நீங்க மற்ற கம்பெனிஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து டிசிஎஸ் நிஞ்சா ஹயரிங் வந்துட்டு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ என்னென்ன நம்ம பார்க்க போறோம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேட்டர்ன் பார்க்க போறோம். ஸோ டிசிஎஸ் நிஞ்சாவில் வந்து பேட்டர்ன் எப்படி இருக்க போதும், ஸோ ஒரு ஒரு டாப்பிக்லேயும் வந்துட்டு எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க, எவ்வளோ டியூரேஷன் ஆஃப் டைம் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். செகண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிலபஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ குவான்ஸ்ல என்ன டாப்பிக்லாம் வந்துட்டு அவங்க நிறைய கேட்டிருந்தாங்க, ஸோ என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதே மாதிரி வேர்பலா இருக்கட்டும், ரீசனிங்கா இருக்கட்டும், எல்லாமே நம்ம அதை பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா வந்து ட்ரைனிங்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன பாத்தீங்களா டிசிஎஸ் நிஞ்சா ட்ரைனிங் வந்து நான் தரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ட்ரைனிங்ஸ் பத்தி ஒரு அவுட்லைன் மாதிரி நம்ம பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நோட்ஸ் பற்றி ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நோட்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ டீட்டெயிலாக வந்துட்டு நம்ம போக போக சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு பேட்டர்னுக்கு நம்ம வருவோம். ஸோ பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டோட்டலாக இதில் 5 செக்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நியூமெரிக்கல் எபிலிட்டி. ஸோ நியூமெரிக்கல் எபிலிட்டி தான் வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ், அதாவது குவான்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 26 கொஷின்ஸ், உங்களுக்கு டியூரேஷன் வந்து 40 மினிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் வந்துட்டு பாதி இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், நிறைய இதை வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ ரொம்ப டஃபாகவும் இருக்காது. ஸோ மீடியம் லெவல் கொஷின்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேர்பல் அபிலிட்டி. ஸோ வேர்பலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 24 கொஷின்ஸ், 30 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ரீடிங் காம்ப்ரென்ஷன்லாம் கூட உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இதில் டைம் வந்துட்டு கொஞ்சம் நிறைய மேனேஜ் பண்ணிக்கணும், கரெக்டாக நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கணும். ரொம்ப டைம் எடுத்திங்கன்னா வந்துட்டு உங்களால் எல்லா கொஷின்ஸுமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ரீசனிங் அபிலிட்டி, அதாவது லாஜிக்கல் கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு ரீசனிங் அபிலிட்டி கீழே உங்களுக்கு வந்துடும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு இதில் 30 கொஷின்ஸ், 50 மினிட்ஸ் டைம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டைம் வந்துட்டு உங்களுக்கு நிறையவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக கூட உங்களுக்கு தெரியாத கொஷின்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் பொறுமையாக இருந்து கூட நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு ரீசனிங் அபிலிட்டியில் கொஷின்ஸ் வரும். ப்ரோக்ராமிங் லாஜிக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரோக்ராமிங் எம்சிக்யூஸ் வந்துட்டு உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ டோட்டலாக வந்துட்டு உங்களுக்கு 10 கொஷின்ஸ் இருக்க போது, அந்த 10 கொஷின்ஸில் வந்து 15 மினிட்ஸ் டைம் உங்களுக்கு இருக்க போது. ஸோ 10 கொஷின்ஸில் ஒரு 5 கொஷின்ஸ் ஆச்சு மினிமம் ஈஸியாக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ மீதி 5 கொஷின்ஸ் வந்து நம்ம யோசிச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராமிங் எம்சிக்யூஸ் வீடியோஸ்லாம் வந்து லாஸ்ட் இயர் என்ன கேட்டிருந்தாங்க, என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஸோ நம்ம சேனல்லே வந்துட்டு டிசிஎஸ் என்கியூடி 2021 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்டே வந்துட்டு நான் கிரியேட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அதில் வந்துட்டு நிறைய டிசிஎஸ் ரிலேட்டட் கொஷின்ஸாக இருக்கட்டும், வித் அது வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணிப்போம். ஸோ அதை பார்த்து வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோடிங் உங்களுக்கு இருக்க போது. ஸோ ப்ரோக்ராமிங் டோட்டலாக வந்துட்டு உங்களுக்கு 2 ப்ரோக்ராமிங் கொஷின்ஸ் இருக்கும், 45 மினிட்ஸ் டியூரேஷன் உங்களுக்கு டைம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், செகண்ட் கொஷின் உங்களுக்கு கொஞ்சம் மீடியம் லெவல் டஃபாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நிறைய பேர் என்ன எரர் லாஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணாங்கன்னா வந்து பைத்தான் கம்பைலர் வந்து டிசிஎஸ்ல வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை. ஸோ பைத்தான் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணாதீங்க மோஸ்ட்டாக, பட் ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா வந்துட்டு சில டைம் அது ஒர்க் ஆகாது, சில டைம் ஒர்க் ஆகாமல் போயிடுது. அதனால சொல்லிட்டு தான் வந்துட்டு பைத்தான் கம்பைலர் வந்துட்டு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராமிங் கொஷின் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொரு கொஷினை வந்து நீங்கள் யோசிச்சு லாஜிக்லாம் யோசிச்சு வந்துட்டு நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு கம்ப்ளீட் பேட்டர்ன் உங்களுக்கு இருக்க போது. இப்போ வந்துட்டு அதோட சிலபஸ் நம்ம என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குவான்ட்ஸோட சிலபஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ சில கொஷின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதுலேயே வந்துட்டு டேட்டாஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த டேட்டாஸில் வந்து சில கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க, அது வந்துட்டு நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு டாபிக் இதுதான். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்துட்டு உங்களுக்கு மீன் மீடியன் மோடாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் சில டாபிக்ஸில் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். அந்த டாபிக்ஸ்லாம் கூட வந்துட்டு போன வாட்டி கேட்டிருந்தாங்க, அட்லீஸ்ட் 1 or 2 கொஷின்ஸ் ஆச்சு வந்துட்டு ஒரு ஸ்டாட்டில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இது வருது. ஸோ அதனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டாப்பிக்கும் வந்துட்டு நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் அண்ட் ஒர்க், அதுக்கப்புறம் வந்துட்டு மென்சுரேஷன், நம்பர் சிஸ்டம், டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பர்சன்டேஜஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிளிஃபிகேஷன், சர்ச் அண்ட் இண்டஸஸ், பார்ட்னர்ஷிப். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸில் தான் வந்துட்டு உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லா கொஷின்ஸ்க்கான மாடல் கொஷின்ஸும் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் நெட்டில் தேடினாலும் வரும், இல்லை நான் வந்துட்டு எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கலெக்ட் பண்ணதாக தான் வந்து நான் நோட்ஸ் மாதிரி உங்களுக்கு போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு சொல்யூஷன்ஸ்லாம் கூட இருக்கும். ஸோ அதை பார்த்து கூட வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பிகாஸ் அந்த மாடலில் தான் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தாலும் கொஷின்ஸ் வந்துட்டு அவங்க அகைன் கேட்க போகிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு குவான்ஸ் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தது. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வேர்பலுக்கு போகலாம். ஸோ வேர்பலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரீடிங் காம்ப்ரென்ஷன். ஸோ கண்டிப்பாக 5 கொஷின்ஸ் உங்களுக்கு அதிலிருந்து வந்துடும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ரீடிங் காம்ப்ரென்ஷன் வந்து நம்ம எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி அதை ஆன்சர் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அதில் டோட்டலாக வந்துட்டு உங்களுக்கு 5 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ 5 மார்க்ஸ் உங்கள் கையில் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பேராகிராஃபில் நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணிங்கன்னா வந்துட்டு ஈஸியாக அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேசேஜ் கம்ப்ளீஷன், அதில் வந்துட்டு மிஸ்ஸிங் வேர்ட்ஸாக இருக்கட்டும், மிஸ்ஸிங் சென்டென்சஸ். ஸோ இந்த ரெண்டு டைப்லையும் வந்துட்டு உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எரர் ஸ்பாட்டிங். ஸோ எரர் ஸ்பாட்டிங் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த டென்ஸ் ஆஃப் தி வேர்பில் வந்து சில ஏதாச்சும் ஒரு எரர் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹேஸாக இருக்கட்டும், ஹேவாக இருக்கட்டும், ஸோ அந்த டென்சஸில் உங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை வந்துட்டு உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங்கில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்துட்டு ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதிலிருந்து நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரிப்போசிஷன்ஸாக இருக்கட்டும், டென்சஸாக இருக்கட்டும், சென்டென்ஸ் கம்ப்ளீஷன், ப்ரிப்போசிஷன்ஸ், ஒகாபுலரி, டென்சஸ். ஸோ டென்சஸ் ஆல்ரெடி நம்ம மறுபடியும் போட்டிருக்கேன். ஸோ நாலேஜ் ஆஃப் ஃபார்மல் ஆர் இன்ஃபார்மல் லாங்குவேஜ், இதுதான் வந்துட்டு டேரக்ட் அண்ட் இன்டெரக்ட் ஸ்பீச் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அது உங்களுக்கு. சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், பேராஜம்பிள். ஸோ பேராஜம்பிள்ஸ் கொஷின்ஸும் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஸோ அதையும் வந்துட்டு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நாலேஜ் ஆஃப் ஸ்பெல்லிங். ஸோ ஸ்பெல்லிங் அப்படின்னா வந்து சில ஸ்பெல்லிங்ஸ் வந்துட்டு தப்பாக கொடுத்துருப்பாங்க, ஆப்ஷன்ஸ் அவங்களே கீழே கொடுத்துருப்பாங்க, அதிலிருந்து எது வந்துட்டு கரெக்ட் ஸ்பெல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சூஸ் பண்ணோம். அதிலலாம் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக மார்க்ஸ் வந்துட்டு ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு லாஜிக்கலுக்கு வந்துட்டு நம்ம போவோம். ஸோ லாஜிக்கல் தான் வந்துட்டு உங்களுக்கு ரீசனிங் அபிலிட்டி. ஸோ இதில் வந்துட்டு கியூப் டைப் ஆஃப் கொஷின். ஸோ கியூபை வந்து கட் பண்ணி வச்சிருப்பாங்க, அது வந்துட்டு எந்த சைடு இப்போ 1 ஆப்போசிட் என்ன இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லி உங்களுக்கு கேட்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் கியூபை கட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதை ஃபோல்ட் பண்ணிங்கன்னா
இந்த டாப்ல என்ன நம்பர் வரும், இதுக்கு ஆப்போசிட்ல என்ன நம்பர் வரும், அந்த மாதிரிலாம் சொல்லி கேட்பாங்க பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். டேட்டா அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஸோ கட்ஸ் அண்ட் அன்ஃபோல்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, வென் டயக்ராம்ஸ், பிளட் ரிலேஷன். ஸோ பிளட் ரிலேஷன்லாம் வந்து உங்களுக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், ஸோ பை சார்ட் இல்லை பார் சார்ட் ஏதாச்சும் உங்களுக்கு கொடுத்துட்டு அதுலேருந்து கேட்பாங்க. ஸோ விஷுவல் ரீசனிங், சிலாஜிசம், ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் அசம்ஷன், ரூல் பேஸ்ட் டெசிஷன் மேக்கிங், டெசிஷன் டேபிள்ஸ். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் தான் வந்து உங்களுக்கு லாஜிக்கல் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ ரீசனிங் அபிலிட்டியில் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ரைனிங்க்கு வரும். ஸோ ட்ரைனிங் எப்படின்னா வந்து இது வந்து நான் என்ன பேசஸில் பிரிச்சிருக்கேன்னா கம்பெனி பேஸ்ட் ட்ரைனிங் அப்படின்னு நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு எப்போ எந்த கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ்ஸே நம்ம வச்சுக்கலாம். ஸோ டிசிஎஸ் கம்பெனி வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வராங்கன்னா, ஸோ அந்த கம்பெனி வரதுக்கு ஒரு 30 days முன்னாடியிலேருந்து வந்து நம்ம ட்ரைனிங்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவோம். ஸோ இது வந்து நீங்கள் அந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு இந்த ட்ரைனிங்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த வாட்டி வந்து இந்த கம்பெனி வருது, ஸோ நம்ம ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணோம், நீங்கள் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, பட் நீங்கள் வந்து பிளேஸ் ஆகலன்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வாட்டி அகைன் இந்த கம்பெனி வரும்போது ஸோ ட்ரைனிங் அகைன் உங்களுக்கு வந்து தரப்படும். ஸோ அப்போ வந்து நீங்கள் மறுபடியும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கெலாம் வந்து நீங்கள் எதுவுமே பே பண்ண தேவையில்லை. ஸோ டேட் 30 days பிஃபோர் தி பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ட்ரைனிங் வில் பி ஸ்டார்டட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதுதான் இதோட மீனிங். ஸோ ஒரு நாளும் வந்து 1 hour ட்ரைனிங் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ ட்ரைனிங் உங்களுக்கு எது எதுலாம் இருக்கும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்டிடியூட். ஸோ ஆப்டிடியூட் இப்போ நம்ம எல்லா டாபிக்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த எல்லா டாபிக்ஸ்லையும் வந்துட்டு மாடல் கொஷின்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் தருவோம். ஸோ ப்ரோக்ராமிங் கொஷின்ஸாக இருக்கட்டும், மாக் இன்டர்வியூ, ஸோ டெக்னிக்கல் இன்டர்வியூவாக இருக்கட்டும், ஹெச்ஆர் இன்டர்வியூவாக இருக்கட்டும், எப்படி நம்ம அதில் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்துட்டு நம்ம கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லா ட்ரைனிங்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு இதில் தருவோம். ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் வந்துட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் டெலிகிராம் சேனல் ஐடி வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நோட்ஸ் அதே மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ லாஸ்ட் இயர் குவஷ்சன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் அதில் கொடுத்துருப்பேன் வித் ஆன்சர்ஸோட உங்களுக்கு இருக்கும். ஸோ லாஸ்ட் இயர் 2020 batch 20 வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் நடந்திருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்துட்டு தனித்தனி ஸ்லாட்ஸாக தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஸோ அந்த 6 slots இருக்க க்வெஸ்சன்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை வந்துட்டு ஒரு PDF வந்துட்டு நான் போட்டுருக்கேன். ஸோ ஆப்டிடியூடாக இருக்கட்டும், ப்ரோக்ராமிங்காக இருக்கட்டும், MCQஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரோக்ராமிங் க்வெஸ்சன்ஸாக இருக்கட்டும். ஸோ ப்ரோக்ராமிங் க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு C++ ஜாவா ஆர் பைத்தான்ஸ் இதில் வந்துட்டு எதுலையாச்சும் ஒரு இதுலையாச்சும் வந்துட்டு ஆர் ஒன் ஆர் மோர் லாங்குவேஜஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். ஸோ அதை பற்றி வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு அதையும் வந்துட்டு நீங்கள் ஒன்று கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்களோட டவுட்ஸ் கேட்டுக்கலாம், இல்லை டேரெக்டாக வந்துட்டு எனக்கு நீங்கள் பிங் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தான் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ நாளைக்கு உங்களோட வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே டியூன், சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பாய், டேக் கேர்.